ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என் கூட எங்கே நீங்கள் வர போகிறீங்கன்னா ஷாப்பிங் பண்ண தான் வர போகிறீங்க. இன்றைக்கி வந்து க்ரோசரி பர்ச்சேஸ் இருக்குது, அதனால் வந்து நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா சாம்ஸ் கிளப்புக்கு தாங்க போக போகிறோம். யூஎஸில் இருக்கிற சாம்ஸ் கிளப்புங்கிற ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் கடைக்கு நம்ம போக போகிறோம். வாங்க என் கூட. யூஎஸில் பார்க்கிங் பிளேஸ்லாம் ரொம்பவே பெருசாக இருக்கும் கடைங்களுக்கு முன்னாடி, அதனால் வந்து கார் விடுறதுக்கு நம்ம வந்து எங்கே விடணுங்கிற இடத்துக்கு நம்ம வந்து அலைய தேவையில்லை இந்தியா மாதிரி. ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து பார்க்கிங் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய பெரிய கடைகளில். ஆனால் வந்து நான் வந்து பொதுவாக வந்து இந்த சாம்ஸ் கிளப்பில் வந்து பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா என்ட்ரன்ஸ் இருக்குல்லங்க அந்த ரோலையே வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸிட் வர வழி இருக்குல்லங்க அந்த இதிலே வந்து எனக்கு வந்து கார் வந்து பார்க் பண்ணால் பொருள்லாம் வாங்கி நம்ம கடைசியாக வரும்போது ரொம்ப தூரம் அந்த கார்ட்டை வந்து தள்ளிட்டு போவேனால ஈஸியாக நம்ம காரில் லோட் பண்ணிடலாம்ல கார்ட்டில் இருக்கிறதெல்லாம். அதனால் நான் வந்து பொதுவாக வந்து என்ட்ரன்ஸ் அந்த அங்கே பக்கத்துலேயே இருக்கான்னு பார்ப்பேன், ஆனால் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிட்ட விடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி மார்னிங் ஹவர்ஸில் தான் நான் வந்து வீக் டேஸில் மார்னிங் ஹவர்ஸில் கடைக்கு போவேன். என்ன காரணம்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மாண்டுங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறமா ஒரு ரிலாக்ஸாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து கோவிடும் ஒரு ரீசன் தாங்க. பசங்கள்லாம் கூட்டினு வந்தால் எல்லோரும் வரணும், ஃபேமிலியாக வரணும். அதே நம்மனால் நம்ம மட்டும் வந்து பண்ணிவிட்டு சட்டுன்னு வாங்கிட்டு போயிடலாம், மாஸ்கெல்லாம் போட்டு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக. இப்போ வந்து கடை உள்ளே போக போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் லிஸ்ட்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது மட்டும்தான் வாங்க போகிறேன். பெருசாக இந்த மந்த்து சேவிங்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இந்த வாட்டி நான் பார்க்கல, ஜஸ்ட்டு வந்து ஒரு க்ராசரி பர்ச்சேஸ் தாங்க இது. இந்த சாம்ஸ் கிளப்பில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து நார்மல் ஃபேன்சி ஜுவல்லரிலாம் கிடையாதுங்க, ஒரிஜினல் கோல்டு 18 கேரட்டில் அதுக்கப்புறம் வந்து இந்த அதுலேயே நிறைய வருது இல்லைங்க, 16 கேரட்டு 22 அந்த மாதிரி நிறைய இதில் வரும். ப்ளஸ் வந்து சிலது வந்து டைமண்டும் இருக்கும் அதில். எல்லாமே வந்து நீங்கள் விலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், $249 $229 அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். செயின் கம்பல் எது எல்லாமே இருக்கும். இங்கே யாராவது வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும், யாருக்கு அதாவது சட்டுன்னு வாங்கினோன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வாங்குவாங்க. பொதுவாக வந்து இந்த ஷாப்பிங் பிளேஸில் யாரும் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் வாங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஏதோ வந்து கடைக்கு வரவங்க கொஞ்சம் அட்ராக்ஷனாகி அப்படி வாங்குறவங்க தான் இருப்பாங்க ரொம்ப ரேராக. நிறைய பேர் இங்கே வந்து ஜுவல்லரி வந்து எங்கே வாங்குவாங்கன்னா எல்லோரும் மாலுக்கு போயிடுவாங்க. மாலுக்கு போனால் கண்டிப்பாக அங்கே வந்து ஜுவல்லரி கடை ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்க, அந்த கடையில் தான் யூஸ்வலாக எல்லோரும் வாங்குவாங்க. நான் சொல்லுது இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ்க்கு. நம்ம ஆளுங்க வந்து எங்கே போவாங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிற நம்ம ஆளுங்க வச்சுருக்கிற ஒரு கடையாக ஒரு இந்தியன்ஸ் ஜுவல்லரி ஷாப்பும் இங்கே இருக்குது. ஸோ அந்த கடைக்கு போய் நம்மளுடைய ஆர்னமெண்ட்ஸு நம்ம டிசைனில் இருக்கோம்லங்க அந்த மாதிரி பார்த்து வாங்குவாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்குது, பட் வந்து நம்ம ஊர் அந்த பிராண்ட் இருக்கோம்லங்க, சில கடைங்க நகை கடைங்க இருக்கலாம் அந்த கடைங்கள்லாம் இங்கே இருக்காது, இங்கே இருக்கிறவங்களது இருக்கும். நானும் வாங்கினேன், எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நகை வந்து இங்கே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் வந்து எனக்கும் ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு யோசனையாக இருந்துச்சு, பட் வந்து நகை வந்து இங்கே வந்து தரமாக தான் இருக்கும். ஏற்கனவே என்னுடைய சம்மர் விலாக்லாம் நான் போட்டிருப்பேன், யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்கள், அதில் வந்து இந்த ஐட்டத்தெலாம் நான் காட்டியிருப்பேன், போய் பாருங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வாழையில சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தாண்டி தாங்க நம்ம வந்து க்ராசரி செக்ஷனே போக முடியும். எப்படி பார்த்தீங்களா, கடையில் அட்ராக்ஷன் பண்ணுற விஷயத்தெல்லாம் கடையோட ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு உள்ளே தள்ளி வந்து க்ராசரி செக்ஷனே வச்சுருக்காங்க பாருங்கள்.
இந்த கடையில் பார்த்தீங்கன்னா டாகு கேட்டுக்கு அந்த ஃபுட்டு கூட இங்கே விற்பாங்க. பெரிய பெரிய பல்க்காக இருக்கிற பாக்ஸில் கிடைக்கும். பொதுவாக சாம்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹோல்சேல் கடையாக இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லாமே வந்து பல்க்காக தான் கிடைக்கும். அதுவும் சம்டைம்ஸ் வந்து மந்த்லி வந்து ஆஃபர்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும். பட் வந்து ரொட்டீனாக ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோங்க. இப்போ லாண்ட்ரி லிக்விட்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு $3 லெஸ்ஸாக இருக்கும் யூஸ்வலாக வாங்குகிற ப்ரைஸோட. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் செக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே வந்து சில இந்த ஒயின் அந்த மாதிரி சில குளிர்பானங்கள் அந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இதுவும் நிறைய வச்சுருக்கிறாங்க. பல்காக வாங்குறவங்க நிறைய பேர் ஒரு 10-20லாம் கூட பாட்டில் வாங்கி போய் நான் பார்த்துருக்குறேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஆனியனு கார்லிக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கும். ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆனியன் வாங்க போகிறது கிடையாது, ஏன்னா வந்து ஆனியன் ஏற்கனவே வாங்கினதே வந்து இருக்குது வீட்டில். இன்றைக்கி வந்து நான் வந்து கார்லிக் தான் எடுக்க போகிறேன். ஸோ வந்து பூண்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபிஷ் அந்த செக்ஷன் போகணும். ப்ளஸ் வந்து இதில் வந்து ஒரு ஸ்வீட் பன் ஒன்று இருக்குது, அவாய் பன்னுன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது யாராவது யூஎஸில் இருக்கவங்க இந்த வ்ளாக் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அவாய் பன் நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். காஃபியில் தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் வந்து டீயில், அதுவும் மெயினாக வந்து டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்லிக் எடுத்துகிட்டு இந்த செக்ஷனை விட்டு வெளியே போக வேண்டியது தான். ரொம்ப அப்படியே வளைச்சி வளைச்சி வச்சுருக்குறாங்க. இந்த கார்ட்டை தள்ளிட்டு போகிறதே ஒரு பெரிய வேலை. இதில் கையில் கேமரா வேறு எனக்கு. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த அவாய் பன்னு காட்டுறேன். நீங்கள் வந்து அது வந்து டேட்டு வந்து செக் பண்ணி நீங்கள் வாங்கணும். இதுதாங்க அந்த அவாய் பன்னு, ட்வின் பேக்கு, ரெண்டு பேக்காக சேர்ந்து தான் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பேக்கரி செக்ஷன். இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து முழு கோழி விற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலேயே சிக்கனில் முழு கோழியை வந்து அப்படியே தந்தூரி மாதிரி ரோஸ்ட் பண்ணி விற்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கேயே வந்து கேக்குங்க, கப் கேக்கு எல்லாமே இருக்குது. யாராவது வந்து பர்த்டே அந்த மாதிரி யாராவது வீட்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி கப் கேக்குங்க வாங்கிட்டு போவாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கேக்கும் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணதும் இருக்குது, ப்ளஸ் நம்ம ஆர்டரும் கொடுக்கலாம். இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் வந்து சாம்ஸ் கிளப்பில் கேக் வந்து தரமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பப்ளிக் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வந்து கேக் வாங்குவாங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து இங்கே நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கறி வகை எல்லாமே வந்து பீஃபுங்க, பீஃபு எல்லாமே சேர்ந்து போர்க்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வாங்க வேண்டியது வந்து ஃபிஷ்ஷு தான் வாங்க வந்திருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷு பார்த்துட்டு நம்ம, ஆனால் எப்போ வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கிராப் செக்ஷன் வந்துட்டு அப்படியே ஒரு நோட்டம் பார்த்துட்டு தான் நான் போவேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குக்டு ஐட்டமாக இங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எறா இருக்கலைங்க, இது வந்து ஃப்ரெஷ் எறா கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து குக் பண்ண எறாவே வந்து இதில் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அவனில் வச்சு நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான். இங்கே நிறைய பேர் வந்து இந்த எறாலையே வந்து இந்த சாலட் மாதிரி ஜஸ்ட் அதிலே ஒரு சாஸை ஊற்றி அந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து குக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பேச்சுலர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சில டிஷ்ஷும் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணியே விற்பாங்க. ஸோ ஈஸியாக குக்கிங் முடிக்கிறதுக்காக இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று பொட்டேட்டோ அப்புறம் வந்து வெஜிடபிள்லாம் கொஞ்சம் போட்டு அப்படியே கொஞ்சம் சாஸை ஊற்றி அவனில் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டு இருக்குல்லங்க, நண்டுலே ஒரு இது மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. நண்டோட அந்த ஃப்ளஷ் மட்டும் வச்சு ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு. பட் வந்து இதில் போட்டிருக்காங்க என்னென்ன எப்படிலாம் இருக்குன்னு, பட் இது வந்து குக் பண்ணதா ஃப்ரெஷ்ஷா அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு சுத்தமாக தெரியல. நான் அதை வந்து ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை கேமராவில் கேப்சர் பண்ணி காட்டுறேன்.
இன்றைக்கி வந்து என்ன ஃபிஷ்ஷு வந்து வாங்கினேன்னா திலாஃபியாவும் சேலமன் மட்டும்தான் வாங்கினேன் நான். இன்றைக்கி வந்து சிக்கன்லாம் வாங்கலை. ஸோ வந்து ஃபிஷ்ஷே வந்து வச்சு ஓட்டலாம் இந்த வாரம் ஃபுல்லாக. மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுனால மீன் குழம்போ வறுவலுக்கு வந்து சேலமனும் நான் எடுத்துக்கிட்டேன். சேலமன் ஃபிஷ்ஷில் வந்து குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்காதுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் மார்க் வந்து சாம்ஸ் கிளப்போட பிராண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து கேஜ் ஃப்ரீ முட்டை எடுத்துக்கிட்டேன். யூஸ்வல் நான் என்ன பண்ணுவேன்னா முட்டை உடையாமல் இருக்கா உள்ள உடஞ்சி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துப்பேன். பார்த்தோன்னா முட்டை உடையாமல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துப்பேன், உடஞ்சிருந்தேன்னா வேறு பேக் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன மெத்தடில் இன்றைக்கி வந்து எக்ஸிட் தாங்க போகிறேன், அவ்வளோதான். பால் எல்லா ஐட்டமும் என்னுடைய பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து யூஸ்வலாக வந்து எல்லோரும் வந்து பில் செக்ஷனில் போய் போடுவாங்க, நான் வந்து பொதுவாக வந்து பில் செக்ஷன் போக மாட்டேன். நானே வந்து என்னுடைய மொபைல்லே வந்து ஸ்கேன் அண்ட் கோன் அந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஆப் வந்து நான் வந்து சாம்ஸ் கிளப்போட ஆப் இருக்குல்லங்க அதில் போயிட்டு நானே வந்து என்னுடைய மொபைல்லே ஒவ்வொரு இதுவும் வந்து ஸ்கேன் பண்ணி அப்படியே நம்மளுடைய கார்டை வந்து பே பண்ணிடலாம், அப்படியே ஆட்டோமேட்டிக் பே வந்து பண்ணிடலாம். ஸோ அதை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. யூஎஸில் வந்து நான் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட விஷயம்லாம் எப்படின்னா இந்த ரோட்டில் வந்து சைன்லாம் இருக்கும் இல்லைங்க, டிராஃபிக் சைன்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் வந்து அழகாக தெளிவாக எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு போர்டு கூட வந்து டேமேஜோ இல்லை சாஞ்ச மாதிரியோ உடஞ்ச மாதிரியோ எதுவுமே இருக்காது. ஹைவேஸ்லேருந்து நார்மல் ரோடு கூட வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. லெஃப்ட் போகிறது, ரைட்டு போடுறது, ஸ்டாப் சைனு, அந்த மாதிரி எல்லா சைனுமே வந்து போர்டுங்க ரொம்ப கிளியராக அழகாக இருக்கும் எழுதி வச்சுருப்பாங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்பவே வந்து யூஎஸில் நான் வந்து பார்த்து ரொம்ப பிரமித்த விஷயம். இன்னைக்கு வந்து சாம்ஸ் கிளப்பில் பர்ச்சேஸை முடிச்சுட்டு நான் வந்து மதியான வேலையில் வந்தனால வீட்டில் எதுவுமே சமைக்கலை. அதனால் வந்து இங்கே இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட் பாவர்ச்சியில் நான் வந்து சில பல ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஃபோன் பண்ணி நான் ஆர்டர் சொல்லிட்டேன், ஜஸ்ட் நம்ம வாங்கிட்டு போக வேண்டியது தான். இந்த கொளுத்துற வெயில்லையும் வ்ளாகை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாழல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt, babe. Stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic and I'll show you.